கிரிட்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிரிட்டோசிட்டி தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் சீக்ரெட் நெட்ஒர்க் உடைய மெயின் நெட் அப்டேட் வந்து இன்னைக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சீக்ரெட் நெட்ஒர்க் அண்ட் இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இடி கெச் பி ஓட்யூ அண்ட் அடுத்தது எத்திரியம் அண்ட் எத்திரியம் கிளாசிக் எல்லாமே ஒரே கேட்டகரி சார்ந்த காயின்ஸ் தான் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அடுத்த டாப் கெய்னர் வரிசையில் காயின் பதினாறு சதவீதம் இங்கிரீஸ் ஆயிருக்கு ஆப் காயின் பன்னெண்டு சதவீதம் பிஎஸ்டி பதினோரு சதவீதம் இங்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஏஎல்ஜிஓ பதினொரு சதவீதம் சிக்ஜெட் வந்து ஏழு சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு

எக்ஸ்சேஞ்சில் பிஆர்சி காயின் யூஸ்டி பேர் ரிலீஸ் பண்றாங்க என்னுடைய இன்னைக்கு பத்து அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ப்ரோ பிட் குளோபல் எக்ஸ்சேஞ்ச்ல இன்னைக்கு பி ஆர் ஜி காயின் ரிலீஸ் பண்ணுறாங்க என்னுடைய ட்ரேடிங் இன்னைக்கு ஆறு யூ டிசிஎ அப்படிங்கிற அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க காயினுடைய இன்னைக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஆறுநூத்தி பதினேழு பதினேழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பதினேழாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபதாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு

ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் டே கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் பாசிட்டிவ்வில் போய் நிற்கும் மறுபடியும் அந்த ஒரு நாளுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் இறங்கிட்டு மறுபடியும் ஏறும் நேரத்தை நியூஸ்லேயே நம்ம கொடுத்துருந்துருப்போம் ஸோ அதை ச ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மிகப்பெரிய அளவில் இறங்கிட்டு மறுபடியும் பல இடத்துக்கு போயிருச்சு ஓகேங்களா ஸோ இதில் யார் லாஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட்டில் பண்ணுறவங்க மட்டும்தான் அதிக அளவில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எத்திரியம் கையினுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக அடுத்தது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்திரெண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக இருக்கு அதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது மேக்ஸிமம் லெவலாக இருந்துட்டு இருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த தொழில் சந்திக்கும் மறையங்களும் வந்து எடுத்துக்கொள்ளுது நான் உங்கள் தாம் நன்றி